ஹாய் எவ்ரிவன், இப்போ நம்ம அடுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பால்ஸ் கான்செப்ட் இன் ப்ராபபிலிட்டி. பால்ஸில் மொத்தம் சிம்பிளான கான்செப்ட் தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆர் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் எல்லாமே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஆர் மீன்ஸ் அடிஷன். ஆஸ் யூஷுவல் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். எ பேக் கண்டெய்ன்ஸ் 8 ப்ளூ பால்ஸ் அண்ட் 4 க்ரீன் பால்ஸ். எ பேக் கண்டெய்ன்ஸ் 8 ப்ளூ பால்ஸ் அண்ட் 4 க்ரீன் பால்ஸ். Three balls were drawn at random. What is the probability of getting two blue balls and one green ball? Two blue balls and one green ball. And means multiplication. Okay, just இப்போ என்ன பண்ணணும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா மொத்தம் எவ்வளவு ப்ளூ பால்ஸ் இருக்கு? 8 இருக்கு. 8 ப்ளூ பால்ல நமக்கு எவ்வளவு வேணும்? 2 வேணும். 8 ப்ளூ பால்ல 2 ப்ளூ பால் வேணும். லைக்வைஸ் 4 கிரீன் பால் இருக்கு, ஒரு கிரீன் பால் வேணும். அண்ட் சோ மல்டிபிளிகேஷன் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் கான்செப்ட் பார்த்துருக்கோம். இந்த காம்பினேஷன் மெத்தட்ல தான் சால்வ் பண்ண முடியும். இந்த சம் காம்பினேஷன் மெத்தட்ல தான் சால்வ் பண்ண முடியும். ஹோல் டினாமினேட்டர்ல எப்படி எழுதணும்னா, மொத்த நம்பர் ஆஃப் பால்ஸ் 8 + 4 12 பால்ல மொத்தம் 3 பால் எடுக்கணும். 12 + 3 = 3. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணி எழுதணும்னு சொல்றேன். 8C2 எப்படி எழுதணும்னா, 8ல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டு 2 டைம் எழுதணும். 8ல இருந்து 1 மைனஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 8 எழுதிக்கணும். அதுக்கப்புறம் 8 இருந்து 1 மைனஸ் பண்ணா 7 × 7 ரெண்டு தான் எழுதணும். அதான் இந்த 2 ரெப்ரசன்ட் பண்றது. அதுதான் ரெண்டு டேர்ம் தான் எழுதணும். டினாமினேட்டர்ல ஃபார்வர்ட் எழுதணும். இங்க அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் எழுதுவோம். இங்க ஃபார்வர்ட் எழுதணும். 1 × 2 எழுதணும். 1 × 2 அப்படி எழுதணும். இங்க 3 இருந்துச்சுன்னா 8 × 7 × 6 பை 1 × 2 × 3. இதுவே இங்க 4 இருந்துச்சுன்னா 8 × 7 × 6 × 5 பை 1 × 2 × 3 × 4 அப்படி 4 டேர்ம் எழுதணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஸோ 4 டினாமினேட்டரில் 1 தான் வரும். எழுதுனால 1 தான், எழுதுனால 1 தான். இப்போ 12C3 எப்படி எழுதலாம்னா, 12 × 11 × 10 டிவைட் பை 1 × 2 × 3 இப்படி எழுதணும். இப்படி எழுதிட்டு அடுத்து நம்ம கேன்சல் பண்ணணும். 1 2 டோட்டல் அடிச்சு விட்டு 2. இந்த டூவையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 5. Now the answer is 4 × 8 = 7. 28. Denominator ல 5 × 11 55. நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இந்த க்வெஸ்சன். ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 28/55. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் க்வெஸ்சன் இஸ் எ பேக் கண்டெய்ன்ஸ் 6 கிரீன் பால்ஸ், 7 ரெட் பால்ஸ், 4 எல்லோ பால்ஸ். 5 பால்ஸ் வர் ட்ரான் அட் ரேண்டம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 எல்லோ பால், 2 green ball and 2 red ball? Same question தான். இதுக்கு முன்னாடி பார்த்தா இதே அதே மாதிரி question தான். பட் என்னன்னா, இங்க 3 பால் யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். வேற எந்த கான்செப்ட் சேஞ்ச் ஆகாது. இனிஷியலா என்ன பண்ணணும்னா, 6 green ball 2 green ball வேணும். 6ல 2 வேணும். அண்ட் 7 red ball 2 red ball வேணும். 7ல 2 red balls. அண்ட் 4 yellowல 1 yellow ball வேணும். 4ல ஒரு எல்லோ பால் வேணும். சேம் அண்ட் கான்செப்ட் தான். ஸோ இன்டு டினாமினேட்டர்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் 7 + 6 = 13 + 4 = 17. 17 சி 5 பால்ஸ் பிக் பண்ணும். நம்ம எப்படி எழுதலாம்னா, 6 × 5 / 1 × 2, 7 × 6 / 1 × 2, 4/1. இங்க டினாமினேட்டர்ல 17 × 16 × 15 × 14 × 13,
பை 1 × 2 × 3 × 4 × 5 இப்படி எழுதி ரெடியூஸ் பண்ணி எழுதணும், கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணி எழுதணும். இதான் மெத்தடாலஜி. மெத்தடாலஜி தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு அடுத்த மாடலில் தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற தேர்ட் க்வெஸ்சனில் என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், கண்டிஷன் இதில் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபோர் க்ரீன் பால்ஸ், ஏ பேக் கண்டெய்ன்ஸ் ஃபோர் க்ரீன் பால்ஸ், த்ரீ ரெட் பால்ஸ், சிக்ஸ் எல்லோ பால்ஸ், ஃபைவ் பால்ஸ் வர் ட்ரான் அட் ரேண்டம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டூ எல்லோ பால்ஸ்? நமக்கு கிவன் கண்டிஷன் என்ன, ரெண்டு எல்லோ பால் வேணும், அதான் நம்ம கண்டிஷன். ஆறு எல்லோவில் ரெண்டு எல்லோ பால் வேணும், சிக்ஸில் ரெண்டு எல்லோ. மொத்த பால்ஸ் பிக் பண்ணுறது ஃபைவ், ரெண்டு எல்லோ பால் கம்பல்சரி இருக்கணுங்கிறது கண்டிஷன். மிச்சம் இருக்க மூணு பால், அதாவது அஞ்சில் ரெண்டு பால் எடுத்தாச்சு, மிச்சம் இருக்க மூணு பால். மிச்சம் இருக்க மூணு பால் வந்து என்ன கலராக வேணாலும் இருக்கலாம், அதாவது எல்லோ தவிர இருக்க மிச்சம் ரெண்டு பாலில் என்ன கலராக வேணாலும் இருக்கலாம். ஸோ க்ரீன் அண்ட் ரெட், இந்த ரெண்டில் என்ன கலராக வேணாலும் இருக்கலாம். ஸோ 4 + 3 = 7, இந்த மிச்சம் இருக்க ஏழு பாலில் நமக்கு மூணு பால் எடுத்தால் போதும், அதுதான் நம்ம கண்டிஷன். மிச்சம் இருக்க ஏழில் மூணு பால் எடுக்கணும், தட் இஸ் தான் நமக்கு, அதுதான் நமக்கு கண்டிஷன். அண்டு தான் இங்கேயும் டினாமினேட்டரில் டோட்டல் நம்பர் ஆஃப் பால் 6 + 3 = 9, 9 + 4 = 13, 13 C டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் 5. இது எப்படி எழுதலாம், 6 × 5 / 1 × 2, 7 × 6 × 5 / 1 × 2 × 3. இது எப்படி எழுதலாம், 13 × 12 × 11 × 10 × 9 / 1 × 2 × 3 × 4 × 5, அப்படி எழுதி சால்வ் பண்ணி கேன்சல் பண்ணணும். இந்த மெத்தடாலஜி தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இப்போ அடுத்து நம்ம இன்னொரு க்வெஸ்சன் பார்க்கலாம், ஃபோர்த் க்வெஸ்சன் ஆர் கான்செப்டில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் க்வெஸ்சன் க்வெஸ்சன் என்ன, பேக் கண்டெய்ன்ஸ் 5 ஒயிட் பால்ஸ் அண்ட் 9 கிரே பால்ஸ், 2 பால்ஸ் வர் ட்ரான் அட் ரேண்டம், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ஒயிட் பால் ஆர் 2 கிரே பால்ஸ்? ஆர்ங்கிற கண்டிஷன் வந்துச்சுனாவே ப்ளஸ் யூஸ் பண்ணும். இப்போ 2 பால்ஸ் பிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 2 ஒயிட் பால்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா. 2 ஒயிட் பால்னா அஞ்சில் ரெண்டு ஒயிட் பால் வேணும், அதாவது 5ல ரெண்டு ஒயிட் பால் வேணும். 9 கிரே பால்ல ரெண்டு கிரே பால் வேணும், 9ல ரெண்டு கிரே பால். காம்பினேஷன் மெத்தட், ஸோ 5C2 + 9C2. இப்போ என்னன்னா, மொத்தமாகவே மொத்தம் இருக்க 14 பால்ஸில் நமக்கு ரெண்டு பால் பிக் பண்ணணும், 14ல ரெண்டு பால் பிக் பண்ணணும். அண்ட் இங்கே அதே மாதிரி 14ல ரெண்டு பால் பிக் பண்ணணும், 14C2. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு அவ்வளோதான், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கும் இதாக டிஃபர் ஆகும். இங்கே ரெண்டு தான் போடணும், 4 போட்டிங்கன்னா தப்பாயிடும், ஏன்னா இங்கே ஆர் கண்டிஷன், ஸோ சென்ட்ரலில் ப்ளஸ் வரும். அடுத்து நம்ம இதை சால்வ் பண்ணலாம், காமன் டினாமினேட்டர், ஸோ 14C2 அப்படியே எழுதிக்கலாம். 5C2-ஐ 5 × 4 / 1 × 2, 9C2-ஐ 9 × 8 / 1 × 2, அதே மாதிரி 14C2-ஐ 14 × 13 / 1 × 2 இப்படி எழுதலாம். டென் பிளஸ் 36 டிவைட் பை 7 × 13 = 70 + 21 = 91, இதான் நமக்கு ஆன்சர், 46/91. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இதே மாடலில் இன்னும் வேறு சம்ஸ் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிஞ்சு கேட்குறேன்.